ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அந்த நானோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேயோட ஃபிஃப்த்தை வந்து பார்க்க போகிறோம். சரிவாங்க அப்படியே ஸ்டோரிக்கில் வந்து போயிடலாம். அண்ட் தென் ஓடி 7 FF கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். சரிவாங்க அப்படியே ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுலேருந்து வச்சிருக்கோமோ அதுலேருந்தே கொண்டு போகலாம். இதில் வச்சு வந்துருப்போம்னா நம்ம ஜேகே வந்து குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு உளறி இருப்போம். தென் நீங்கள் அப்படியே இங்கே டான் கூட பேசிகிட்டு வந்துருப்பீங்க. அதோட ஓட்டமா சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வாங்க. ஸோ எடுத்தோடனே உங்களை தான் வந்து காட்சோம். எல்லோரும் பரபரப்பாக வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி தான் உங்களோட கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குவங்க எல்லாருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது டிஸ்பிளே ஆகுல்ல, அதான் உங்களோட ப்ளஸ் உங்கள் டீம் மெம்பர்ஸோட அவுட்ஃபிட்ஸ். தென் அப்படியே உங்கள் பர்ஃபார்மன்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஏன்னா உங்கள் சீனியர்ஸோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப. அங்கங்கே கரெக்டும் வந்து பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணதுனால நீங்கள் இப்போது ஸ்டேஜை தெறிக்க விட்டுறீங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னும் ஃபேன் பேஸ் வந்து கூடிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மாஸாக பர்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. தென் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனும் வந்து வருது. ஏன்னா அதில் தானே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் சாங் தான் வந்து அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு ஹாப்பி. இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து உங்கள் கே ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருது. ஸோ எல்லோரும் கம்பெனிக்கு வந்து போகலான்னு இருக்கப்போ நம்ம பேங்க் பிடி வந்து ஒன்று சொல்கிறாரு. அங்கே தான் வந்து இருந்திருப்பார். இன்றைக்கி எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்காகவும் ப்ளஸ் அவார்டை வின் பண்ணதுக்காகவும் எல்லாருக்கும் பார்ட்டி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அவங்க பிஏ அந்த மாதிரிலாம் சொல்லி விட்றாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு பார்ட்டிக்கெலாம் ரெடி ஆகிட்டுலாம் வந்து வர்றீங்க. ஸோ இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதுதான் வந்து உங்களோட பார்ட்டி அவுட்ஃபிட். ஸோ எல்லா சீனியர்ஸும் வந்து வருவாங்க, பிடிஎஸ்ஸும் வந்து வரும். ஸோ பார்ட்டி ஹால்குள்ளே ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து என்ட்ரி ஆகிறாங்க. நீங்களும் வந்து என்ட்ரி ஆகிடுறீங்க. உங்களுக்கு முன்னாடியே பிடிஎஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி ஆனவுடனே நம்ம ஜேகே உங்களை வச்சகனவங்க பார்த்துச்சுருக்கான். நீங்கள் எதுக்குன்னு தெரில, வந்தோடனே ஜேகே எங்கே அப்படின்ற மாதிரி தான் தேடுறீங்க. தென் அவன் பக்கமும் கண் லேண்ட் ஆகுது. அவன் ஆல்ரெடி உங்களை தான் வந்து வச்சுக்கணவங்க பார்த்து வச்சுருந்துருப்பான். இவன் எப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்து வச்சுக்கீங்க. ஸோ ஐ கான்டாக்ட் வந்து போயிடுச்சுக்கு. ஸோ அந்த ஐ கான்டாக்டை வந்து பிரேக் பண்ணுற விதமாக உங்ககிட்ட யோஞ்சன் வந்து பேசுகிறான். ஹே ஒயன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இன்னும் இந்த சீனியரை விடலையா நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க எல்லோரும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகேக்கு வருது பாருங்கள் கோவம். என்ன மயிருக்கு இப்போ அவன் கூட பேசுகிறா அப்படின்ற மாதிரி எந்திக்க போகிறான். டே 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 எல்லோரும் இருக்காங்க, வாயை மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜேகப் சிக்னல் காட்டுறான். ஏ விட்ரா, அவேது கம்மி கூட பேசுகிறா. நீ எப்படி இங்கே ஒரு ஐடவளோ அதே மாதிரி அவனும் ஒரு ஐடவ், அவனும் எனக்கு சீனியர் தான். அவள் என்ன பேசுகிறான் எதை பேசுகிறான்றத நம்ம கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அவள் ஏன் பொண்டாட்டி, நான் கேட்பேன். அதை அவள் ஒத்துக்கணும், ஒத்துக்கிற வரை நீ கேட்கக்கூடாது, உமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறானுங்க. என்ன தான் அவனுங்க சொன்னாலும் நம்ம ஜேகேக்கு வந்து அங்கே ஆத்திரத்தை அடக்க முடியல. ஸோ எல்லோரும் வந்து உங்ககிட்ட பேசுகிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஸோ பார்ட்டி ஓரளவு வந்து போகுது. நம்ம ஜேகேக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும். எல்லோரும் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா, எக்ஸ்பெஷலி பாய்ஸ் வந்து பேசுகிறாங்கல்ல. ஸோ அது வந்து கடுப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து சரி ஓகே அப்ரிஷியேஷன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ப்ரௌடாக இருக்கும். ஸோ நம்ம சோமியும் வந்து உங்ககிட்ட வந்து பேச வர்றா. கையில் வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்கா. நீங்கள் ஹாய் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணேன், ஒன்று மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஓ தேங்க்யூ சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்ருக்கீங்க. நம்ம சோமி ஒன்று உங்களை அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட பேச வரல. அவள் ஜேகே பார்க்குறது, தென் நீங்கள் அடிக்கடி ஜேகே பார்க்குறதெல்லாம் நோட் பண்ணியிருப்பா. அவளுக்கு சரியாக கடுப்பாக இருந்திருக்கும். அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து வலிஞ்சிகிட்ருக்கா, ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வருன்ற பேரில் கடிக்கி விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸு தென் கிட்டத்தட்ட உங்கள் ஃபேஸ் கிட்டலாம் வந்து அவள் ட்ரிங்க்ஸை வந்து கொட்டி விட்றா.
உங்களுக்கு ஆல்கஹால்னாலே வந்து பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயா அப்படின் சும்மா சொல்லிட்டு அந்த மூஞ்சி வச்சுக்கிறீங்க. நம்ம சுவாமி, ஹே சாரி சாரி சாரி, நான் வேணும்னே பண்ணல, கால் தடுக்கிடுச்சு அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க டிஷ்யூ எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறா. நீங்கள் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து சொல்லி செய்யுங்க. ஆனால் நீங்கள் நெட் ட்ரெஸ் தானே வந்து போட்டிருந்தீங்க, ஸோ கொஞ்சம் வெட்டாகவும் உங்கள் இன்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்து எல்லோரும் வந்து நோட் பண்ண தான் செய்கிறாங்க, நம்ம ஜேகேவும் நோட் பண்ண தான் செய்கிறான். நம்ம சுவாமி, சாரி சாரி நான் வேணும்னே பண்ணல அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறான். நீங்கள் குந்தாணி அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அவளை முறைச்சி பார்த்துட்டு பரவாயில்ல சீனியர் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அதுன்ற மாதிரி. ஏன்னா அங்கே எல்லாருமே இருக்காங்க, ஸ்டாஃப்ஸு தென் ஐடுல்ஸு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு சரி வாஷ்ரூம் எங்கே அப்படின்ற மாதிரி போக போகிறீங்க. அப்போது திடீர்னு உங்கள் மேலே யாரோ கோட்டை வந்து போடுறாங்க. எல்லோரும் கணிச்சிருப்பீங்க நம்ம ஜேகே தான். நீங்கள் யார் அப்படின் சும்மா திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜேகே தான் வந்து உங்களுக்கு கோட்டை வந்து மாட்டி வச்சுருந்துருப்பான். தென் திரும்பி சுவாமியை வந்து பார்க்குறான். அவளுக்கு அது இன்னும் கடுப்பாக இருக்குது. சாரி எனக்கு தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நம்ம ஜேகே, கண்ணை கீழே வச்சு நடக்க மாட்டானி அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறான். நீங்கள் இல்லை சீனியர் பரவாயில்ல அப்படின் சும்மா சொல்லிட்டு வாஷ்ரூம் பக்கம் வந்து போகிறீங்க. தென் இங்கே அப்படியே நம்ம டேன் இவ வேணுனே பண்ண மாதிரி இருக்கே அப்படின் சும்மா யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ நம்ம சுவாமி அங்கிட்டிருந்து இங்கிட்ட போகிறப்ப என் ஆள் மேலேயா ஊத்துற வாங்கிக்க அப்படின் சும்மா சொல்லிட்டு காலை உடலை விட்டுருவா. டக்குன்னு ஒரு செகண்ட் விட்டு டக்குன்னு எடுத்துருவா. சுவாமி கீழே விழுந்து அப்படியே அங்கே எல்லோரும் பார்ப்பாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஸோ நிமிந்து டேனை வந்து பார்க்குறா. ஓ சாரி சீனிய சாரி சீனிய, நான் வேணும்னே பண்ணல, சும்மா கை கால் வலிக்குதுன்னு ஆட்டி வச்சுருந்தேன், நீங்கள் தான் உடலை வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக பேச வச்சு சொல்லிட்டுருக்கா. அங்கே நம்ம டீம் மெம்பர்ஸ்க்குலாம் சிரிப்பு தான் வருது, ஈவன் பிடிஎஸ்க்கு கூட. ஸோ அவங்க வந்து சிரிச்சிட்ருக்காங்க அவளை பார்த்து. நம்ம சுவாமி உன்னே ஒரு நாள் வச்சுக்கிறேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போயிடுறா. ஏ மதி அவள் தனியாக போயிருக்கான், போய் நண்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து சொல்கிறான். நாங்கள் பார்த்துக்குவோம் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மதி கோபமாக பேசுகிறா. இவளுக்கு என்னாச்சு, இவன் எப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ மதி டேன் ஷைன் எல்லாருமே வந்து வர்றாங்க. நீங்கள் வாஷ்ரூமில் நின்றுட்டு குந்தாணி மேலேயே ஊற்றி விட்டா எனக்கு இந்த பாடையே பிடிக்கலை அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே இது பண்ணி வச்சுக்கிங்க. ஐ மீன் அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டேவும் கருமோ கருமோ இதெல்லாம் எப்படி தான் குடிக்கிறாளுங்களோ அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து இது பண்ணி வச்சுக்கிங்க. சென்ட் அடித்து வாசனை போகலையே அப்படின் சும்மா புலம்புறீங்களா. ஏய் வேறு ட்ரெஸ் மாற்று அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து டான்ஸ் சொல்கிறா. இப்போ நான் ட்ரெஸ்ஸுக்கு எங்கே போக அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஏய் இங்கே தானே உன் லாக்கர் இருக்குது, அங்கே எதுவும் என்ன இந்த ட்ரெஸ்ஸு நீ வச்சுக்கலையா அப்படின் சும்மா வந்து கேட்குறா. தெரியலையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரிவா என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து மாற்றிக்கோ, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமேல் போட வேணாம், வா இங்கே தான் இருக்குது, நான் எடுத்து வந்துடுறேன் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து டான் வந்து கூப்பிட்டு போகிறா அவங்கள. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துட்றா. பார்ட்டி ஹாலில் இப்படி இருந்தால் ஓகேவா, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கலாம் சரியா. இந்த இதை வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்துட்றேன் கொடு அப்படின் சும்மா வந்து கேட்குறா. நீங்கள் இன்னும் கொடு, ஓ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு கொண்டு வரேன். ஐயா நான் தானே கொடு அப்படின் சும்மா வந்து கேட்குறா. இல்லை நீ போ அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அவளை அடிச்சு வெளியே பற்றி விடுறீங்க. ஸோ என்ன சொல்கிறது, அவளும் சரி மாற்றிட்டு வா நான் அங்கே பார்ட்டி ஹாலில் இருக்கேன் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து போயிடுறா. சரி எடுத்து கொடுத்தா எங்கே போய் மாற்றன்னு சொல்லாமையே போயிட்டா அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து போயிடுச்சுக்கீங்க. எங்கன்னு தெரியலையே அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பேச்சு சவுண்டு வந்து கேட்குது. என்ன காற்று வாக்கில் ஏதோ சண்டை கோழி சண்டை போடுற மாதிரி கேட்குது அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அந்த சவுண்டு பக்கமாக காதை கொண்டு போகிறீங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜேகேவும் சுவாமியும் தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ வேணும்னே தானே அவன் மேலே ஊற்றுனேன், பார்த்துட்டே தெரிந்த ஒவ்வொரு மூவையும், வேணும்னே காலை திருப்பிக்கிடுவியும் வேணும்னே அவன் மேலே ஊற்றிடுவியும், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து சவுண்டு விடுறான். இது ஜேகே வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நீங்கள் நின்று கேட்டுட்ருக்கீங்க. தென் லைட்டாக எட்டியும் பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜேகே தான், கூட சுவாமி தான் வந்திருக்கா. ஆமாம் நான் பண்ணேன், ஏன் நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு பிடிக்கலை, நீ அவளை பார்த்து சிரிக்கிறதும் அவள் உன்னை பார்த்து இது பண்ணுறதும் எனக்கு பிடிக்கலை, அதுதான் நான் அப்படி பண்ணேன் ஒரு கோபத்தில் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீ ஏன் பண்ணணும், ஏய் ஜேகே
நீ முத என்னதான் லவ் பண்ண, இப்போ என்ன அந்த பொண்ணோட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போடுறா நம்ம ஜெகே. ஏய், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னா அவளை வேணான்னு முடிவு பண்ண இப்போயே வேணும்ன்ற. ஏய், அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், எதுக்காக அப்படி பண்ணன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ திரும்ப திரும்ப அதை கேட்காத. என்ன முடிவு பண்ண, அவள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு என்னை வச்சு ஆக்ட் பண்ண, அதுதான் அவளுக்கு புரியலையே. போயிட்டால அப்போது நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலால அப்படின்ற மாதிரி வந்து சுவாமி கேட்குறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன ஆக்ட் பண்ணான் ஜேகே அப்படின் சும்மா சொல்லிட்டு இருந்த இப்போ தான் இன்னும் நல்லா கேட்குறீங்க. இப்போ பாரு ஜேகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அது உன் மேலே இருக்க லவ்வில் தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் எனக்கு உன் மேலே சுத்தமாக லவ் இல்லை சுவாமி. இப்போ என் மனசு ஃபுல்லாக உயர்ந்தா இருக்கா, அவளுக்கு தான் நீ வேணான்றாளே. பரவாயில்ல, இது எங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம், நான் முடிச்சுக்கிறேன், தேவையில்லாம நீ இடையில வராத அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போது அவ்வளோதானா ஜேகே அப்படின் சும்மா வந்து கேட்குறா. என்ன அவ்வளோதானா, நமக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து இவன் வந்து வெளியே வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஐயோ வரானே அப்படின் சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு ரூம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து போயிடுறீங்க. என்னடா அது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவனுங்க எதை பற்றி பேசுகிறானுங்க, ஏதோ ஆக்ட் பண்ணா அப்படின் சும்மா ஏதோ சொன்னாங்களே அப்படின் சும்மா சொல்லிட்டு உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த தாட்டில் தான் வந்து இருக்குது. நீங்களும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்ட்டி ஹால்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் கேஷுவலாக போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போயுமே எல்லோரும் உங்களை ரசிக்க தான் செய்கிறாங்க. நம்ம ஜேகேவும் அங்கே தான் இருக்கான். இந்த தடவை நீங்களாக தான் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கூட பார்ட்டி ஹாலு கொஞ்சம் அடக்கி வாசிப்போன்னு அங்கே பார்க்காம இருந்திருப்பான். நீங்கள் தான் அடித்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஜேகேவை. என்னடா அவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து ஜேகேக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னத்த ஆக்ட் பண்ணா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நீங்கள் அவனை பார்த்த மாதிரியே தான் வந்து இருக்கீங்க. நம்ம ஜேகேக்கு உள்ளுக்கில் குழு குழுன்னு இருக்கு. ஐயா பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஓகேடா மிஸ், இது எங்கே ஸ்டெப் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.